Hello friends, welcome to Ronnie Tailors. If you want to see the material, subscribe to our channel and subscribe to the material. First, let's put the fabric glue on the polychain. Use the leaf mark. அது இப்போ இங்க போடணும் இங்க எப்படி போட்டுக்கோமா அதே இதுல போட்டுக்கலாம் இந்த மார்க் பண்ணிட்டதே மாதிரி இதல ஃபுல்லுமே நெக்ல இந்த மாதிரி ஒன் சைடு வந்து பீட்ஸ் ஓட்டில இன்னொரு வந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லீஃப்லாம் மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு பீட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல 9 பீட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல 8 பீட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்க வந்து பால்சியன் கருது பேரணும் அப்படி நினைக்கிறவங்க வந்து sugar beads யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சைடு வந்து 8 பீட்ஸ் இன்னொரு சைடு வந்து 9 பீட்ஸ் போட்டுக்கலாம் One side வந்து 9 பீட்ஸ் ஒன்னு கம்மியா போடுறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம் நான் சில்க் thread எடுத்துர்க்கேன் 3 plus 3 6 strands எடுத்துர்க்கேன் இதில எப்படி போட்டமோ அதே மாதிரி இதல போட்டுக்கலாம் இப்போ இதில thread work போட்டுட்டு இதில வந்து நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு நான் நீடில் நம்பர் 10 எடுத்துர்க்கேன் கோல்ட் கலர் பீட்ஸ் எடுத்துர்க்கேன்
பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இதில் சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கோ இல்லையா, இந்த பீட்ஸ் எல்லா பீட்ஸ்லையுமே கண்டிப்பாக சைடு ஸ்டிச்சு போடணும். இப்போ நம்ம இங்கே பீட்ஸ் எல்லாம் லோட் ஸ்டிச் போட்டுக்கோ இல்லையா, அதே மாதிரி இதுலையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம், த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதில் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வளைவுலையும் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் கருத்து பேரும் நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளைவு வந்தோடனே கட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ்லாம் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் செயின் வந்து டல் கோல்டு கலரில் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆன்டிக் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் நீட்டாக இருக்கும். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடு தான், அந்த பாட்டர் லைன் போட்டுக்கலையே அதை போட்டுட்டு அங்கங்கே ஸ்டோன் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.